செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். அல்லா வார்த்தை விவகாரத்தின் விசாரணையில் அரசு தலையிடாது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான பாலியல் துன்புறுத்தல்களை பொறுத்துக் கொள்ள இயலாது. பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் கின்றாரா தமிழ் பள்ளியை தொடக்கூடாது. பெருநாளை முன்னிட்டு பேராக்கில் பட்டாசு விற்க 217 நபர்களுக்கு அனுமதி. கார்ப்பரல் சத்யராஜ் ஜீவன் கொலை வழக்கில் 5 கைது. சூப்பர் மார்க்கெட்டில் அல்லா வார்த்தை அச்சிடப்பட்ட காலுறைகள் விற்பனை தொடர்பான வழக்கு விசாரணையில் அரசு தலையிடாது என்று பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடத்துவதற்கு காவல்துறைக்கு அரசாங்கம் முழு அனுமதி அளித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த பிரச்சனையானது தனிநபரால் தீர்க்கப்படாது, அதனால் இந்த வழக்கு விசாரணையை காவல்துறையிடம் விட்டுவிடுவதாகவும் அன்வார் கூறினார். அதே சமயம் இந்நாட்டில் இஸ்லாமிய விவகாரம் மட்டுமல்ல, மற்ற இனத்தை இழிவுபடுத்துவது தொடர்பான எந்த பிரச்சனையும் அரசு பொறுத்து கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆகவே அத்தகைய செயல் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய உறுதியான நடவடிக்கை தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான பிரச்சனையில் கல்வி அமைச்சு தீவிரம் காட்டி வருகின்றது. இந்த பிரச்சினை தனது அமைச்சின் கவனத்தில் இருப்பதாகவும் ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதல்களின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதிகாரிகளால் நடத்தப்படும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கவும் கல்வி அமைச்சு தயாராக உள்ளது. பள்ளிக்கூடங்களில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான பிரச்சினைகளை கல்வி அமைச்சு பொறுத்து கொள்ளாது என்று கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. பெண் ஆசிரியர் ஒருவர் 16 வயதுடைய ஆண் மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொள்ளும் விசாரணைக்கு ஒத்துழைப்பை வழங்க தயார் என்று கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜலன் கேராமா சாலை விரிவுபடுத்தும் திட்டத்தால் கின்றாரா தமிழ் பள்ளி பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்படும் இப்பள்ளியின் கட்டடத்தை மாற்றியமைக்கும் வரை மேம்பாட்டு நிறுவனம் அப்பள்ளியின் மீது கை வைக்க கூடாது என்று கின்றாரா சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். சாலை விரிவாக்க திட்டத்திற்காக 3000 சதுர அடி பள்ளி வளாகத்தை ஏப்ரல் 1 தேதிக்குள் பள்ளி நிர்வாகம் ஒப்படைக்க வேண்டும். இந்த திட்டத்தால் மழலையர் பள்ளி, சிற்றுண்டி சாலை உட்பட பல பள்ளி கட்டடங்கள் இடிக்கப்படும். மேம்பாட்டு நிறுவனம் பள்ளிக்கு அதன் வளாகத்திற்கான இழப்பீடாக 50,000 ரிங்கிட் மட்டுமே தருவதாக உறுதியளித்தது. இது போதுமானதாக இல்லை. பள்ளி கட்டடத்தின் எந்த பகுதியையும் இடிப்பதற்கு சம்மதிக்கவில்லை. பள்ளிக்கு முன்மொழியப்பட்ட கட்டடத்தை மாற்றியமைக்கும் திட்டம் சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் பட்ஜெட்டில் அடங்கும். ஆகவே கோலாலம்பூர் மாநகர மன்றம், மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு புகார் செய்யப்படும். அதேவேளையில் கூட்டரசு பிரதேச அமைச்சு பிரதமர் துறைக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் பள்ளி கட்டடத்தை யாரும் தொடக்கூடாது என்று அவர் கூறினார். பேராக்கில் ஹரிராயா பெருநாள் கொண்டாட்டத்திற்கு பட்டாசுகளை விற்பனை செய்வதற்காக விண்ணப்பம் செய்யப்பட்ட 443 நபர்களில் 217 நபர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக பேரா போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி அசன் பஸ்ரி தெரிவித்துள்ளார். பட்டாசு விண்ணப்பங்களில் மீதமுள்ள 225 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் அவை விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். அனுமதியின்றி பட்டாசு விற்பனை செய்வதை தடுக்க போலீஸ் அவ்வப்போது கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், நாட்டில் நிகழும் குற்ற செயல்களை துடைத்தொழிக்க போலீசார் தங்களின் சேவையை வழங்கி வந்த போதிலும் அதற்கு பொதுமக்களின் ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் நத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி அசன் பஸ்ரி கேட்டுக்கொண்டார். பேரா மாநிலத்தில் போலீசார் தங்களின் சேவைகளை சிறந்த முறையில் ஆற்றி வருகின்றார்கள். போலீசார் மேற்கொண்டு வரும் சில நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் வழங்கிய ஆதரவினால் குற்ற செயல்களை முறியடிக்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் போலீஸ் அதிகாரிகள், சில பிரமுகர்கள் மற்றும் அரசு சாரா இயக்க பொறுப்பாளர்கள், நிருபர்கள் ஆகியோர்களுக்கும் சேவைக்கான நற்சான்றிதழை டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி வழங்கினார். சான்றிதழ் பெற்றவர்களில் மாநில நகைக்கடைகளின் சங்க தலைவர் டத்து அமாலுடீன் இஸ்மாயில், வழக்கறிஞர் பி பாலசுந்தரம், போலீஸ் அதிகாரி டிஎஸ்பி ஆர் நிர்மலா, போலீஸ் துறையில் சேவையை வழங்கி வரும் ஆர் சந்திரகாந்தன் ஆகியோர் அடங்குவர். கார்ப்பரல் சத்யராஜ் ஜீவன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 5 போலீசார் கைது செய்துள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசின் ஒமர் கான் உறுதிப்படுத்தினார்.
காஜாங்கின் தாமான் இம்பியன் இண்டா பலாகோங்கில் கும்பலால் தாக்கப்பட்டதாக நம்பப்படும் அவ்வதிகாரி மரணமடைந்தார். இக்கொலை சம்பவம் தொடர்பில் 19 முதல் 23 வயதுக்கு உட்பட்ட ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணைக்கு உதவும் வகையில் அவர்கள் அனைவரும் ஒரு வார கால தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தலையில் பலத்த அடிபட்டதன் காரணமாக போலீஸ் அதிகாரி உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனை முடிவுகள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு கார்பரல் சத்யராஜ் ஜீவன் உடல் அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.